நாங்கள் வந்து மதுரை மாவட்டம் சின்னவடப்பூர்லேருந்து பேசுகிறோம். அதாவது மதுரை மாவட்ட விமான நிலைய பன்னாட்டு விமான நிலைய விரிவாக்க பணிக்காக இந்த சின்னவடப்பூர் கிராமத்தை நல்லா கையகப்படுத்துறதுக்காக அரசு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து மிகப்பெரிய நிலம் வந்து மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த மக்களுக்கு 94 நில மதிப்பீடு வச்சு 2009 மக்களுக்கு வந்து நோட்டீஸ்களை கொடுத்துட்டு 2021 வந்து பணப்பட்டுவாடு பண்ணியிருக்காங்க. அதில் 99 ஆக்ட் வந்து முடிவுக்கு வந்து 2013 ஒரு புது சட்டம் வந்துருச்சு. இதெல்லாம் மறைச்சு இந்த மக்களுக்கான மறுபுரியமைப்புக்கான எந்த வேலைகளையும் செய்யாமல் இந்த மக்களை இங்கே வந்து அப்புறப்படுத்த போன வாரம் காவல்துறையினர் இங்கே வந்து மிகப்பெரிய அத்துமீறல் பண்ணாங்க. தடுத்து நிறுத்தி நாங்கள்லாம் தொடர்ந்து இன்றைக்கி 6 நாளுக்கு மேலே போராட்ட களத்தில் இருக்கோம். இந்த போராட்ட களத்தில் இப்போ நாங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வச்சுருக்கோம்னா, எங்களுக்கு வந்து உடனடியாக மறுபுரியமைப்புக்கு தேவையான அனைத்து இங்கே எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல அருகாமையில் இருக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்கணும். 2.5% இந்த விமான நிலையத்தில் எங்களுக்கு பணி கொடுக்கணும். அந்த ஏற்கனவே வந்து எங்களுக்கு இப்போ என்ன நிலை அவங்க வந்து 2015 சட்டத்தினுங்கிறதால என்ன மதிப்பீடு இப்போ இருக்கோ அதுக்கெல்லாம் தொகை கொடுக்கணும் தான் எங்களுக்கு போராட்டத்தின் நோக்கம். இந்த போராட்டத்தை அரசு நிறைவேற்றி தராமல் நாங்கள் போராட்டம் கைவிட போகிறேன். இதுக்கு வந்து மிகப்பெரிய வணிக சேர்க்கு முறையாக எங்கள் உறவு முறைகளும் ஊர் குடும்பங்களும் தமிழ்நாடு தேர்தல் மகாசபை மற்றும் சாத்திரி 18 மகாஜன சங்கங்கள் மற்றும் எல்லா அமைப்புகளும் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து பெருவாரியாக வந்து இதில் இருப்போம். இந்த போராட்டத்தில் வந்து இன்னும் பல அமைப்புகள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து அரசு வந்து எங்களுடைய இந்த ஆரம்ப கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்காமல் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். நீதிமன்றத்துக்கும் நாங்கள் போயிருக்கோம். மறு சனிக்கிழமை அரசு வந்து எங்களை அப்புறப்படுத்துவதற்கு மீண்டும் 1000 காவல்துறை வருவதாக சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க தேவேந்திரவுல மக்களும் நாங்கள் இந்த சின்ன மக்களை காப்பாற்றுறதுக்காக போராட்டத்திற்கு அப்பாற்பட்டு எங்கள் மக்களை காக்க ஒரு புரட்சியாக இருக்குங்கிறத இதை கூட தெரிவிச்சுக்கிறோம். இடங்களை வந்து கையகப்படுத்தினாங்க. அது வந்து தவறான முறையில் அதுக்கான வந்து மதிப்பீடு தொகையை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, மறுவாழ்வுக்கான எந்த விஷயங்களையும் இந்த இடத்துலேருந்து எடுத்து இந்த இடத்துல அமர வைக்காமல் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எதையுமே செய்யாமல் இங்கே வந்து அத்துமீறி வந்து 2 நாளைக்கு முன்னாடி அரசாங்க இயந்திரங்களை கொண்டு வந்து அப்புறப்படுத்த வந்தாங்க. போராட்ட காலத்தின் முடிவில் 6 நாள் அவாசம் கொடுத்துருக்காங்க. 6 நாள் அவாசம் நாங்கள் என்ன கேட்டோம்னா, எங்களுக்கு மாற்றையிட வீடுகளை கட்டி கொடுத்து எங்களுக்கு வந்து தேவையான வந்து அந்த இழப்பீடுகளை முறையான இழப்பீடுகளை வழங்கி எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சிருந்தா நாங்கள் அப்புறப்படுத்தணும் இருக்கோம். அது சம்மந்தமாக தொடர்ந்து நாங்கள் வந்து இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டு இங்கே நாங்கள் இருந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் இந்த போராட்டத்தை முடக்கிற அளவுக்கான வேலைகளை செய்யுது. நாங்கள் அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கை எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி கொடுக்காமலையும் இந்த கையகப்படுத்தல ஏற்பட்ட முன்னேல மோசடி தொகை மோசடி பண்ணி அரசு அதிகாரி கையாளர் பண்ணிக்கிறத கண்டுபிடிச்சி அந்த பணம் எங்கள் மக்களுக்கு வராமல் எங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். இதை அதை வேற மாதிரி இவங்க கொண்டு போய் தான் தென்தமிழகம் முழுக்க தேவேந்திரர்களோட ஒட்டுமொத்த போராட்ட களமாக மாறும். இது இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய தலைவலை ஏற்படுத்தும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.